அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். 5 PM to 11:30 PM ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோடு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒன்லி அப் ட்ரெண்ட் நம்ம சொல்லிட்டோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பை சான்ஸ் கிடச்சிது, நேச்சுரல் கேஸும் ஒரு பை சான்ஸ் கிடச்சிது. ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இன்வென்ட்ரினால் ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்வென்ட்ரியில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம், சரிங்களா. சரி, நம்ம எப்படி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் ப்ளஸ் 2000. சில நேரத்தில் வந்து ட்ரேடிங்கே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு தான், சரிங்களா. ஏதாவது பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சாலுமே மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி வாய்ப்புகள் கிடச்சா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வாய்ப்புகள் கிடச்சா பண்ணுறோம், இல்லைனா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும், சரிங்களா. அது எப்படி வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருந்தோம். 3120 மேலே பை சான்ஸு மார்னிங் நம்மளுக்கு கிடச்சது. ADXஓட சப்போர்ட் பண்ணி நம்ம பை ட்ரெண்ட் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3200 கிட்ட வெளியில் வந்துட்டோம். 3195 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வெளியில் வந்தாச்சு. மீண்டும் ட்ரெண்டு ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் வந்து அப்படியே கண்ணி வாச்சு, சரிங்களா. கண்ணி வாயிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம், திருப்பி வந்து 3215 கிட்ட ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம். 45 கிட்ட எக்ஸிட் ஆகிட்டோம், சரிங்களா. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 3195, ரெண்டாவது 3245, அதுக்கடுத்து 3300 இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரெக்கவர் ஆகுமான்னு பார்த்தோம், ஆகலை. அதனால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3245 இன்றைக்கி ஹை வந்து 63 வரைக்கும் போயிருந்தாலுமே நம்ம வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு நினச்சி நம்ம எப்பயுமே பை சான்ஸை எடுத்துக்கிட்டவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சரிங்களா. அந்த டயத்தில் நம்ம ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3063 வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் மறுபடியும் கீழே வந்து 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணியிருந்தோம். மீண்டும் மறுபடியும் ஏறுற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் அது வரைக்கும் போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நிறைய டெக்னிக்கலாக நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த ஏதாவது ஒரு இடத்துல சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மார்ச்சினாவே பொசிஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறுங்க, 10 பாயிண்ட் ஏற, இந்த மாதிரி ட்ரேடிங் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3120 கரெக்டான என்ட்ரி, எக்ஸிட்டும் கரெக்டான எக்ஸிட், சரிங்களா. அதுக்கப்புறம் மீண்டும் ரீஎன்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிறப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு மீண்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சு பாருங்கள், நம்மளோட கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு பை சான்ஸ் கிடைக்கல. அந்த ADX இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது, பட் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, சரிங்களா. அப்போ இதை அவாய்ட் பண்ணிடணும். சப்போஸ் க்ரீனாக இருந்தது அப்படின்னா மீண்டும் சான்சஸ் இருந்தால் இன்னொரு 40-50 பாயிண்ட் ஏறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பாருங்கள், செல் வந்து இப்போ வந்து ADX சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே செல் இருக்குது. இந்த இடத்துல செல் பண்ணலாமானா ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டு நம்ம செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடாது, சரிங்களா. கீழே விட்டு மறுபடியும் பை சான்ஸ். இப்போ இன்றைக்கி வந்து மார்னிங் பார்ப்போம். மார்னிங்னா மறுபடியும் இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக மாறி இந்த ADX சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பை சான்ஸ் தான் எடுக்கணும், செல் எடுக்கக்கூடாது, சரிங்களா. மேபி கரெக்ஷன் வந்து 20-50 பாயிண்ட்டாக இருக்கலாம், 70 பாயிண்ட்டாக இருக்கலாம். இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது, கீழே விட்டு பை தான் பண்ணணும். இது வந்து அப்போ ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஒரு ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். 15 மினிட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லியில் நம்ம ஒரு டைம் கன்சிடர் பண்ணுவோம். டெய்லியில் வந்து ADX சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம 145 பை சான்ஸ் சொன்னால் 170-180 வரைக்கும் போகணுட்டு ஆல்மோஸ்ட்டு 170 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, சரிங்களா. இது நம்ம வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல, நம்ம வந்து 140 இருந்தப்பே நம்ம சொன்னோம் 139 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பை சான்ஸ் அப்படின்ட்டு. இப்போ அந்த இடத்துல ADX சப்போர்ட் ஆச்சு. தொடர்ச்சியாக ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே டயத்தில் ஒரு 2 நாள் அப் ட்ரெண்டு, 2 நாள் சைடு வேஸில் ட்ரேட் ஆகும். இப்போ நாளைக்கு மோஸ்ட்லி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரைடேவும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 நாளுமே ரெக்கவர் ஆகிடுச்சு, நல்ல ஒரு
பை ட்ரெண்டு கிடச்சினாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் சரிங்க. நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் வச்சு சொன்னாலுமே இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுறப்ப மறுபடியும் என்ட்ரி ஆகத்தான் செய்யணும் சரிங்களா. நம்ம வந்து என்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணி நம்ம வாட்ச் வெயிட் பண்ணி பார்க்குறோமோ அன்றைக்கி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. அப்போ நம்மளோட கண்டிஷன் ஃபுல்லாச்சு அப்படின்னா தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி, கூழாயிலாக இருந்தாலும் சரி, நம்மளோட டார்கெட் இந்த வாரத்தில் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் 1st ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே ஒரு 30-40,000 எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 145-170 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட் நம்ம சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் 25 பாயிண்ட் ஒரு 25,000 ஒரு சாதாரண விஷயம் எடுத்துருக்க முடியும். அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு 35,000 இந்த ஒரு 1st 5th நம்ம வந்து கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக 100% எடுத்துருக்க முடியும். நம்ம முடிஞ்சு போனதை வச்சு எப்பயுமே சொல்லலை. நீங்கள் வந்து மண்டேலேருந்து பார்த்தோம்னா தெரியும், லைவ் வீடியோவில் இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது தான். அது வந்து நம்மளும் அசியூம் பண்ணி சொல்ல, இண்டிகேட்டர் இந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணுறனால நம்மளுக்கு ஒரு ஐடியா தான் சரிங்களா. எப்பயுமே நம்ம சொன்னதாக நடக்குதுன்னா அப்படி கிடையாது, நம்ம ஒரு வியூவில் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் சரிங்களா. அந்த வகையில் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 10 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏறத்தான் செய்யணும்னா இன்னும் ஏறத்தான் செய்யும். சார் இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு, 5,000 இன் கோல்டு ஏறிடுச்சு, இன்னும் ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். ஏன்னா அப்படின்னா இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறனால மேபி இன்னும் ஏறத்தான் செய்யும். என்ன ஒரு 5 ஏறும், 2 வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் சில நேரத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். சம் அந்த நாள் இல்லைனா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டை பொறுத்தளவுக்கு மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக 1745 ஃபுல்லாகவே கம்பல்சரி பை சான்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 2000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 2045 ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து 2090 வரைக்கும் டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் நம்ம பார்ப்போம். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 நம்மளுக்கு பை சான்ஸ் கிடைக்கல, 2020 கிட்ட தான் பை சான்ஸ். அந்த இடத்துல தான் ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுது. இப்போ மார்னிங் வந்து வீடியோ வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், மார்னிங் ஓப்பனிங்கில் இருந்தது, சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகுது ஆல்மோஸ்ட் ஒரு 10:00. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர், இது நம்ம பார்க்குறது கோல்டு வந்து டாலர் ப்ரைஸ், ஏன்னா மோஸ்ட்லி டாலர் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மறுபடியும் ஏறி இருக்குது, இப்போ மறுபடியும் செல் ஆகிடுச்சு. இந்த ஒரு இடத்துல செல் கிடச்சி மறுபடியும் பை ட்ரெண்டு கிடச்சி செல் கிடச்சிது அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். இப்போ 15 நம்ம வந்து 10 பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். இப்போ 15 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போ தான் அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ரெட்டாக மாறல. மேபி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கிற டயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணி நிற்கிறது பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங் சரிங்களா. கோல்டை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து சில்வரை பொறுத்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம், 27 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 26.74 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 33. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில்வர் நம்ம சொல்லியிருந்தால் 70-75,000 போகும் அப்படின்ட்டு, இப்போ 15 எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 கிட்டத்தட்ட 6,000 ரெக்கவர் ஆகிருக்கு 15 ஸ்ட்ராட்டஜியில். ஸ்டில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பையிங் பவர் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ADX ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. மேபி நாளைக்கும் நாளாண்டைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் இறங்குறது கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா எவ்ரிடே நம்ம பை சான்ஸ்ன்னு நினச்சதுனால நம்மளுக்கு டெய்லியுமே ஒரு பை சான்ஸ் கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. 3 ஒரு பை இருந்தால் 2 வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சரிங்களா. எல்லா பேருமே நம்ம வந்து ஏறுன்றது அப்படி நினச்சோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சில பேர் என்னென்னா செல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு அப்படின்ட்டு சரிங்களா. அப்போ அந்த செல் பண்ணுறப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளும் செல் பண்ணுறப்ப அந்த இடத்துல கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுதான் அந்த இடத்த ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்கிறது சரிங்களா. ஓகே, நம்மளே இன்றைக்கி இதை எதனால் தெளிவாக நம்ம சொல்கிறோம்னா தெளிவுன்னு ஃபாலோ பண்ணுங்கள். எப்படிலாம் டெக்னிக்கலாக ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம என்ட்ரி எடுத்துமே உடனே ப்ராஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ என்ட்ரி எடுக்கிறோம் லாஸ் ஆகுதுன்னா எதுனால லாஸ் ஆகுது அதை நம்ம டெக்னிக்கலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஓகே, நம்மளே மீண்டும் மற்ற வீடியோ சேமிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். டோட்டலி நம்ம 1st தெளிவாக 3 சொன்னோம், ஆல்மோஸ்ட் 30-40,000 எடுக்கலான்ட்டு. நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் ஒரு நாள் மட்டும் என்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். மேபி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறையா பேர் ஒரு 10-15,000 வரைக்கும் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. மேபி இன்னும் ஒரு நாள் இன்னும் வந்து டைம் வந்து 25 இருக்குது, இன்னும் 1-2 கரெக்டாக பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 30-40,000 ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு
மற்ற நாளில் ஜஸ்ட் அண்ட் வாட்ச், வெயிட் பண்ணி பொறுமையாக என்ட்ரி எடுக்கணும். அதுதான் முக்கியம். எல்லா நாளையும் ட்ரேட் பண்ணி எல்லா நாளையும் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது மார்க்கெட்டில். மார்க்கெட் நம்பர் ஒன் ரிஸ்க்கு, அதில் ஒரு 2000 ரிஸ்க் வைக்கிறோம், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். அது வந்து நம்மளாக அச்சீவ் பண்ணுறது கிடையாது. இண்டிகேட்டரை பேஸ் பண்ணுறோம், இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, நம்மளோட கண்டிஷன் சப்ளை ஆகுதா, பை பண்ணுறோம் வித் ஸ்டாப்லாஸ் 2000, எப்போ எக்ஸிட் பண்ண சொல்லுதோ அப்போ எக்ஸிட் ஆகிறோம். இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னா ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அப்படி பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னம்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறப்ப 1 மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ண அமௌண்ட் ஒரே நல்ல ஒரு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும், சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், அது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். நம்ம பை பண்ணுறனால மார்க்கெட் வந்து ஏறாது, செல் பண்ணுறனால இறங்காது, சரிங்களா? ஓகே, நம்ம சொல்கிற கைடன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.